மகாபாரதத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தியா, எந்த புராண இதிகாசத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி இருந்துச்சுன்னு அவர் சொன்னாருன்னா நம்ம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நான்கு வரிசை சீர்கள் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு. அந்த அண்ணன் கொஞ்சம் பயிர்ப்புனா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. பயிர்ப்புனா நுண்ணறிவு. அதாவது இல்ல இல்ல, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமானு பிரெடிக்ட் பண்ற கெப்பாபிலிட்டிக்கு தான் பயிர்ப்பு. தமிழ் வாத்தியார்ட்ட கொடுங்க, பயிர்ப்புனா என்னன்னு கேளுங்க. பின் நடப்பதை முன்னறிந்து செயல்படுவது. அதாவது தமிழகராதியில அப்படி இருக்குன்னா, நான் படிச்ச தமிழகராதியில அசிங்கமாக இருப்பது அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதுன்றதுதான் பயிர்ப்பினுடைய அர்த்தம். நீங்க படிச்ச தப்பா சார். ஒரு நிமிஷம், அந்த கடை அருகாமையில் இருக்கிறது என்ன சார் அர்த்தம்? தமிழ் வாத்தியார் சொல்லுங்க. கடை இது கடை இங்க இருக்கிறது, பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கு இல்ல, அருகாமையில் இருக்கு, தூரமா இருக்குன்னு அர்த்தம். அருகில், அந்த கடை அருகில் இல்ல, அருகாமையில் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாள தமிழ்ல? அருகில் இருக்கிறது சொல்றோமா? அந்த ஆண் அகோரமா இருந்தான்னு சொல்றோம். அவன் அகோரமா இருக்கான்னு சொல்றோம், என்ன அர்த்தம்? குப்பைகள் கொட்டி கிடக்கும் ஒரு இடம், புரியுதா? நீங்க உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருந்தா உங்க தகவலை போடலாம் நாளைக்கு. இதான் பயிர்ப்புக்கு அர்த்தம்னு, இதான் அருகாமைக்கு அர்த்தம்னு போடலாம். இருங்கய்யா, ஒருத்தர் அது மூலம் அதை தெளிவுபடுத்திடுவோம். மாறி வரும் கலாச்சாரம்னு சொல்கிற அவன் யாருமே விக்கிபீடியா எடுக்கலை. அந்த கலாச்சாரம் மாறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, உடனே விக்கிபீடியா எடுக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் நான் சொல்லிக்கிறேன், இவங்க பேசின எல்லாத்துல இருக்கக்கூடிய மையப்பொருள் கலாச்சாரம் என்பது பெண்ணை சுற்றியே தான் இருக்குது, சமூகத்தை சுற்றியே இவங்க கலாச்சாரம் கிடையாது. அதுதான் அந்த லிவிங் டுகெதர் காதல்ன்றது பதட்டம். அப்போ லிவிங் டுகெதர், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட் தான், அந்த முறையில் நான் அதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவங்க வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை இன்ற இலங்கை சமூகம். அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த லிவிங் டுகெதர்ல அந்த ஐயாவுக்கு ரொம்ப பதட்டம் இருந்துச்சு, அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். நீங்க பாதுகாக்க விரும்பக்கூடிய கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எம்முறை அறிந்தனவோ, செம்புழ பேர்நீர் போல அன்புடர் நெஞ்சம் தான் கலந்தனவே. இவ்வளவுதான் லிவிங் டுகெதர். இதுக்கு நீங்க பெருசா ஒரு அர்த்தம்லாம் கவலைக்கலாம். உன்னை யாரும் தெரியாது, என்ன தெரியாது, உங்க அப்பா யாரும் தெரியாது, எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது, நம்ம ரெண்டு பேரும் எங்க வந்தோம்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. பொண்டாட்டியை கூப்பிடாம அள்ளி போடுற எத்தனை பேர் இருக்கீங்க? இலவசமாக பாருங்க.